Hi friends, welcome to Avanteka Zone. இன்னைக்கு நாம வீடியோல பார்க்க போற ரெசிபி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. அதையே எப்படி ஒரு பெர்ஃபெக்ட் லஞ்ச் காம்போவா பண்றதுங்கறத தான் இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறோம். வாங்க அதோட மெயின் டிஷ் அதாவது நாம இன்னைக்கு செய்ய போற மெயின் டிஷ் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. அதை எப்படி செய்யணும்ங்கறத நான் உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு நமக்கு மெயினா மசாலா அரைக்கணும். அந்த மசாலா எப்படி அரைக்கிறதுங்கறத பார்த்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜார்ல 1/2 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன சைஸ் பட்டை, 3 லவங்கம் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கசகசா. கசகசா வந்து ஒரு திக்னஸ் கொடுக்கும், அதுக்காக 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் காரம் தேவைப்பட்டா இன்னொரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயமா ரஃப்பா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதே போல ஒரு தக்காளியும் ரஃப்பா சாப் பண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் நமக்கு கிரேவியோட பேஸ். இப்போ இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு நான் 5 கத்திரிக்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் பிஞ்சு கத்திரிக்காய் அதாவது இன்னும் சின்ன சின்ன சைஸ் கத்திரிக்காவாக இருந்தால் 8 கத்திரிக்காய் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்ம சொன்ன இந்த மசாலாக்கு மேலே இருக்க காம்பை கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கட் பண்ணிடாமல் ஆஃபாக மட்டும் கட் பண்ணுங்கள். லைக் ஒரு ப்ளஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் நல்லா தாராளமாக 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லெண்ணெயாக இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புனாலே எண்ணெய் நல்லா தாராளமாக இருக்கணும். நான் கத்திரிக்காவை வந்து கொஞ்சம் தொடச்சிட்டு போடுறேன். ஏன்னா ஈரமாக இருந்தால் ரொம்ப பட்பட்டுன்னு வெடிக்கும். அதனால் நல்லா தொடச்சிட்டு போடுங்க. ஒரு 2 நிமிஷம் சாட்டே பண்ணிவிட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா குக் ஆகிற வரைக்கும் அதாவது ஒரு 8 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா அந்த கத்திரிக்காயெலாம் நல்லா குக் ஆகிடும். இப்போ நாம் இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குனிங்கன்னா கத்திரிக்காய் வந்து தீஞ்சு போயிடும். லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் மாதிரி பண்ணுங்கள். இப்போ இதே எண்ணெயில் நான் வடகம் தாளிக்கிறேன். உங்ககிட்ட அது இல்லைன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. அது கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கோங்க. எந்த தண்ணி எதுவும் இப்போ சேர்த்துக்காதீங்க, வெறும் மசாலா மட்டும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது கூடவே நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு புளிக்கரைசல் சேர்த்துக்கிறேன். நல்லா திக்காக இருக்கிற புளிக்கரைசல் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் 1 நிமிஷம் கலந்து விடுங்க. இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 லிருந்து 6 நிமிஷம் வரைக்கும் சிம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. அதாவது நமக்கு எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும் மேலே. அது மாதிரி நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்க ரொம்ப சூப்பராக கொதிச்சிருச்சு. பார்த்தீங்களா, இதுதான் இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் கொதிக்க விடணும். இப்போ நாம இதில் அந்த மிக்சியை வந்து ஜஸ்ட் அலசி வச்சிருக்க தண்ணி மட்டும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு நம்ம அலசி அந்த தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துக்காதீங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து நல்லா திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நாம இதில் ஒரு சின்ன சைஸ் வெல்லம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஜஸ்ட் 1/2 டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெல்லம் சேர்த்துட்டு திரும்பவும் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 1-5 நிமிஷம் கொதிக்க விடுங்க திரும்பவும். இப்போது சூப்பராக குக் ஆகிடுச்சு. மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு. இப்போ நாம் இதெல்லாம் ரோஸ் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை இதில் சேர்த்துக்கலாம்.
கத்திரிக்காவை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் பரட்டி விட்டுட்டு திரும்பவும் லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு இறக்குனிங்கனாவே போதும். நம்மளோட சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ கடைசியாக மேலே கொத்தமல்லி தழை தூவி நம்ம பரிமாறலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெம்மியான ஒரு ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை வந்து நீங்கள் ஒரு பர்ஃபெக்ட் லஞ்ச் காம்போவாக கூட வைக்கலாம். அதாவது ரைஸ் கூட, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, ஒரு அப்பளம், வடாம், தயிர், ஜஸ்ட் அப்புறம் ஒரு பாயில்ட் எக் இருந்தால் போதும். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு லஞ்ச் காம்போ. ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் நான் ஒரு ஐடியா தான் இது, இந்த மாதிரி ஒரு லஞ்ச் காம்போவை ட்ரை பண்ணலாங்கிறது. இப்போ நம்ம ரைஸ் வச்சுக்கலாம். யூஸ்வல் 1 கப் ரைஸ்க்கு 2 டம்ளர் தண்ணி வச்சுட்டு, ஆனால் நான் இட்லி பானையில் தான் வைப்பேன். இது வந்து உங்களுக்கு வந்து ரைஸ் குக்கர்லலாம் வைக்கிற மாதிரி சாதம் அவ்வளோ பழப்பழன்னு வரும், அதுக்காக தான். இப்போ இது கூடவே எக் வந்து பாயில் பண்ண போகிறேன். ஜஸ்ட் 8 மினிட்ஸ் மட்டும் எக்கை பாயில் பண்ணிங்கன்னா எக் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கும். அதாவது ஓவர் குக்கும் ஆயிருக்காது, அதே போல் உங்களுக்கு வந்து சரியாக குக் ஆகாமையும் இருக்காது. ஸோ கரெக்டாக 8 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிவிடுங்க, உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக எக்கு குக் ஆகிருக்கும். இது ஒரு சின்ன டிப் தான் நான் சொன்ன அந்த பர்ஃபெக்ட் லஞ்ச் காம்போக்கு தான் இதெல்லாம். ரைஸ், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கூட ஒரு பாயில்ட் எக், அப்பளம் வடா, தயிர் 1 கப் இருந்தாலே ஒரு சூப்பரான லஞ்ச் மெனு ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்திகா ஜோன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.